அனைவருக்கும் வணக்கம் 24 frames நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் திரையுலகில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு தெரியாத அவர்களின் பல பக்கங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரையுலக ஆளுமை கங்கை அமரன் இளையராஜாவின் தம்பி என்கிற அடையாளத்தை தாண்டி பாடலாசிரியர் பாடகர் இயக்குனர் இசையமைப்பாளர் என தனக்கென பல அடையாளங்களை கொண்டவர் அந்த திறமைசாலி திரையுலகிற்கு வந்த பாதையைத்தான் தான் தெரிந்து கொள்ள போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைப்புரம் கிராமத்தில் டேனியல் ராமசாமி சின்னத்தாய் தம்பதிக்கு கடைக்குட்டி மகனாக பிறந்தவர் கங்கை அமரன் இவரது இயற்பெயர் அமர் சிங் இவருடைய மூத்த அண்ணன் பாவலர் வரதராஜன் பொது உடைமை இயக்க மேடைகளில் பாடல்கள் இயற்றி பாடும் இசைக்குழுவை நடத்தி வந்தார் அந்த இசைக்குழுவில் அவரது இன்னொரு அண்ணன் பாஸ்கர் தபேலா வாசிக்க சின்ன அண்ணன் இளையராஜா என்கிற ராசையா பெண் குரலில் பாடுவார் மூன்று அண்ணன்களும் மேடையில் புகழ் பெறுவதை பார்த்து வளர்ந்த கங்கை அமரன் தானும் மேடைகளில் பாடி புகழ் பெற வேண்டும் என்று விரும்பினார் அதற்காக தினமும் பாடி பயிற்சி எடுத்துக்கொண்டார் இளையராஜாவிற்கு பதினான்காவது வயதில் மகரக்கட்டு வந்தது அதாவது அவருக்குள்ளிருந்த பெண் குரல் மறைந்து ஆண் குரல் வெளிப்பட்டது அதனால் இளையராஜாவுக்கு பதில் பெண்குரலில் பாட கங்கை அமரனுக்கு அழைப்பு வந்தது ஏழாம் வகுப்பு படிக்கின்ற போது பனிரெண்டு வயதில் பாடுவதற்காக மேடையேறிய அமரன் தொடர்ந்து பொதுவுடைமை இயக்க மேடைகளில் பாடி வந்தார் கங்கை அமரனின் பண்ணைப்புறம் கிராமத்திற்கு மலேரியா இன்ஸ்பெக்டராக வந்த பாரதி ராஜா என்கிற சின்னசாமி இவர்களின் இசைத்திறமையைக் கண்டு வியந்ததுடன் தனது நாடகத்தில் அவர்களை பயன்படுத்திக் கொண்டார் காலம் காலமாக நாடகத்திற்காக பயன்படுத்தும் பாடலை பயன்படுத்துவதற்கு பதிலாக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் ஒரு பாடலை எழுத அந்த பாடலை மேடையில் அரங்கேற்றினர் முதன் முதலில் பாரதி ராஜாவின் நாடகத்திற்கு இளையராஜாவின் இசையில் பாடல் எழுதி பாடலாசிரியராக தனது திறமையை வெளிப்படுத்தியவர் கங்கை அமரன் அதன் பிறகு சினிமாவில் நடித்து புகழ் பெறுவேன் உங்களையும் அழைத்து செல்கிறேன் என்று பாரதி ராஜா வேலைக்கு குட்பை சொல்லிவிட்டு சென்னை சென்றுவிட இவர்கள் பொது உடைமை இயக்க மேடைகளில் இயங்கினர் பொது உடைமை இயக்க தலைவர்களில் ஒருவரான சங்கரையாவின் அண்ணன் மகன் ஆர் செல்வராஜ் பத்திரிகையில் கதை எழுதி வந்தார் அவருடைய நட்பு கிடைத்ததும் அவரும் சினிமாவுக்கு முயற்சி செய்வதை அறிந்து மகிழ்ந்தனர் சென்னையில் இரண்டு நண்பர்கள் சினிமாவிற்கு முயற்சி செய்யும் போது நாமும் முயற்சி செய்யலாம் என்று அண்ணன் பாஸ்கர் இளையராஜா இருவரும் முடிவு செய்ததும் அவர்களுடன் புறப்பட்டு வந்தார் கங்கையமரன் பாரதி ராஜாவை சந்தித்து அவர் மூலமாக சென்னையில் நடைபெறும் நாடக குழுக்களுக்கு இசையமைக்க வாய்ப்பை பெற்ற இளையராஜா சகோதரர்கள் சென்னையில் பிரபலமாக இருந்த தன்ராஜ் மாஸ்டரிடம் இளையராஜா இசை கற்றுக்கொள்ள சென்று அவர் மூலமாக தட்சிணாமூர்த்தி தேவராஜ் பாபுராவ் அர்ஜுன் மலையாள இசையமைப்பாளர்கள் என பலரிடம் கிட்டார் வாசிக்க சென்றார்கள் அமரிடம் கிட்டார் வாசித்தார் சின்சியராக இருக்கும் சிஷ்யன் இளையராஜாவுக்கு இசைத்துறையில் சிறந்து விளங்கும் எம் எஸ் விஸ்வநாதனிடம் உதவியாளராக சேர்த்துவிட எண்ணிய தன்ராஜ் மாஸ்டர் அவரை சந்திக்க வந்த இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷிடம் இவனை எம் எஸ் விஸ்வநாதனிடம் சொல்லி சேர்த்துவிடு என்று கூறியிருக்கிறார் அதற்கு இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதனிடம் வேண்டாம் அவரிடம் நிறைய பேர் அசிஸ்டன்ட் இருப்பார்கள் என்னால் முழுமையாக தொழிலை கற்றுக்கொள்ள முடியாது அதனால் இவரிடமே சேர்ந்து கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் இளையராஜா கூறியதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ் இளையராஜாவை உடனே தன்னுடன் அழைத்துக் கொண்டார் தான் பணிபுரியும் படங்களில் இளையராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரையே எல்லா வேலைகளையும் செய்ய வைத்து தயார்படுத்தினார் பாடல் எழுத வேண்டும் என்கிற ஆர்வம் காரணமாக ஜி கே வெங்கடேஷ் மூலமாக கவிஞர் கண்ணதாசனிடம் லக்ஷ்மி கல்யாணம் படத்தில் உதவியாளராக சேர்ந்தார் கங்கை அமரன் நடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த பாரதி உன் திறமைக்கு முதலில் இயக்குநராகலாம் அதன் பிறகு நடிப்பதை பற்றி யோசிக்கலாம் என்று கூறிய இளையராஜாவின் சகோதரர் பாஸ்கர் அவரை இளையராஜா மூலம் ஜி கே வெங்கடேஷிடம் அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக புட்டண்ணா கனகல் என்பவரிடம் உதவி இயக்குனராக சேர்த்து விட்டார் புட்டண்ணா கனகல் இயக்கிய இருளும் ஒளியும் படத்தில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாடல் பாட வந்தபோது அவரிடம் பழக்கம் வைத்து கொண்ட பாரதி ராஜா அவரை இளையராஜா சகோதரர்களுடன் அறிமுகப்படுத்தி பாட்டு பாட கச்சேரி நடத்த ஒரு குழு அமைத்து கொடுத்தார் பாவலர் சகோதரர்கள் என்கிற பெயரில் படங்களில் பணிபுரிந்து கொண்டே தொடர்ந்து கச்சேரி நடத்தினார்கள் அந்த கச்சேரிகளில் கிட்டார் வாசித்தார் கங்கையமரன் சங்கரையாவின் அண்ணன் மகன் ஆர் செல்வராஜ் பஞ்சு அருணாச்சலத்திடம் உதவியாளராக சேர்ந்து ஒரு கட்டத்தில் அவர் கதையை அன்னக்கிளி என்ற பெயரில் படமாக தயாரிக்க முடிவான நினைத்த பஞ்சு அருணாச்சலத்திடம் இளையராஜாவை அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தி அவருக்கு இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றுத்தந்தார் ஆர் செல்வராஜ் அன்னக்கிளி படத்திற்கு முன்பு இரு படங்களுக்கு இசையமைக்க ஒப்பந்தமானார் இளையராஜா அதில் ஒரு படத்தில் ஜெமினி கணேசன் ஹீரோ டி ஆர் ரகுநாதன் இயக்கும் அந்த படத்திற்காக இளையராஜா இசையில் இரண்டு பாடல்கள் பதிவு செய்யப்பட்டது அதில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய ஒரு பாடலை கங்கை அமரன் எழுதியிருந்தார் அந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெறவில்லை அதன் பிறகுதான் அன்னக்கிளி படம் இளையராஜாவுக்கு கிடைத்தது அன்னக்கிளி படத்தின் வெற்றி இளையராஜாவை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது தொடர்ந்து அவரது படங்களில் கிட்டார் வாசித்து வந்தார் கங்கை அமரன் பாரதிராஜா பதினாறு வயது நிலை படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான போது அந்த படத்தின் பாடல் மெட்டு ஒன்றுக்கு டம்மி வார்த்தைகளை கங்கை அமரன் எழுதியிருந்தார் அந்த வார்த்தைகளை பார்த்த இயக்குனர் பாரதி ராஜா அந்த வார்த்தைகளையே பயன்படுத்தி கொள்ளலாம் என்று செந்தூரப்பூவே பாடலை ஜானகி குரல் கொண்டு பதிவு செய்தார் அந்த பாடல் இருபத்தி ஐந்தாவது தேசிய விருதில் சிறந்த பாடகிக்கான தேசிய விருதினை எஸ் ஜானகிக்கு பெற்றுத்தந்தது தந்தது திரைப்படத்தில் முதல் பாடல் மூலம் கவனிக்க வைத்தவரானார் கங்கை அமரன் அதன் பிறகு அவள் அப்படித்தான் முள்ளும் மலரும் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி என பல படங்களுக்கு பாடல் எழுதி கொண்டு அண்ணன் இளையராஜா இசையமைக்கும் படங்களில் கிட்டார் வாசித்துக் கொண்டிருந்த கங்கை அமரனை மலர்களிலே மல்லிகை படத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார் அவரது நண்பரும் பாடகருமான மலேசியா வாசுதேவன் ஆனால் அந்த படம் பாதிலேயே நின்றுவிட்டது அதன் பிறகு எம் ஏ காஜா இயக்கத்தில் விஜயன் ஷோபா நடித்த ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை படத்திற்கு இசையமைத்தார் அமரன் அந்த படம்தான் இசையமைப்பாளராக அமரனுக்கு முதல் படம் அந்த படத்தில் வரும் இரண்டு பாடல்கள் காலங்கள் கடந்த பின்னும் தேனாக இனிக்கும் ஒன்று ஒன்று தொடர்கதை ஒன்று என்று எஸ் பி பாலசுப்பிரமணியம் எஸ் ஜானகி பாடும் பாடல் இன்னொரு பாடல் கேஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடும் நாயகன் அவன் ஒரு புறம் அதன் பிறகு கே பாக்யராஜ் இயக்குனராக அறிமுகமான சுவர் இல்லாத சித்திரங்கள் மௌன கீதங்கள் கமல் நடித்த பாலாஜியின் வாழ்வே மாயம் சிவாஜி நடித்த நீதிபதி இமைகள் என பல படங்களுக்கு இசையமைத்து வந்த கங்கை அமரனுக்கு பஞ்சு அருணாச்சலத்திடமிருந்து அழைப்பு வந்தது கோழி கூவுது என்கிற ஒரு படம் அந்த படத்தை நீதான் இயக்கணும் என்கிறார் பஞ்சு அருணாச்சலம் கூடவே இளையராஜாவும் அமர்ந்திருக்கிறார் தனியாக இசையமைக்க போவதாக செய்தி வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்த அண்ணன் இளையராஜா படம் இயக்க வேண்டும் என்கிற துணையாக இருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டார் கங்கை அமரன் அலைகள் ஓய்வதில்லை படத்திற்கு பிறகு பெரிய அண்ணன் பாஸ்கர் தயாரிப்பில் சின்ன அண்ணன் இளையராஜா இசையில் உருவாகும் படம் என்பதால் உடனே ஒப்புக்கொண்டார் கங்கை அமரன் கதை எழுதியது கிடையாது படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்தது கிடையாது ஆனாலும் படம் இயக்க களமிறங்கினார் அவருக்கு உதவியாக ஒளிப்பதிவாளர் நிவாஸ் இருந்தார் லெப்ட் ரைட் லுக் கொடுத்து பேச வைப்பது என முதல் மூன்று காட்சிகளை படமாக்கும் வரை குழப்பம் இருந்துள்ளது அதன் பிறகு பதினேழு படம் இயக்கியிருக்கிறார் அமரன் இதில் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தின் மூலம் ராமராஜன் நட்சத்திர அந்தஸ்து பெற காரணமாக இருந்தவர் கரகாட்டக்காரன் படம் மூலம் ராமராஜனை உச்சத்திற்கே கொண்டு போனார் பிரபுவுக்கு கோழி கூவது கும்பகர தங்கையா சின்னவர் என வெற்றி படங்களை கொடுத்தவர் கமல் நடிப்பில் அதிவீரபாண்டியன் என்கிற படத்திற்கு ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராமுடன் இணைந்து லொக்கேஷன் வரை பார்த்து முடித்தவர் சின்னவர் படம் ஓடாது என்கிற தவறான கணிப்பு படம் வெளியாகும் முன்பே இருந்ததால் அதிவீரபாண்டியன் படத்தை இயக்கும் வாய்ப்பை இழந்தார் மேலும் மகன்கள் படிப்புக்காக லண்டனுக்கு சென்றவர் அங்கு சிறிது காலம் இருந்தார் பிறகு சென்னை வந்து மூன்று ஆண்டுகள் அண்ணன் இளையராஜாவின் உடனிருந்து அவரது நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டார் அப்போது ஸ்ரீதர் தயாரிக்க இருந்த படத்திற்கு வந்த முன்பணத்தை கூட அவர் பெறவில்லை இளையராஜாவின் நிகழ்ச்சிகளை கவனித்து வந்தாலும் பாடல் எழுதுவதை நிறுத்தவில்லை கங்கை அமரன் அவரின் பாடல் திறமையை தொடர்ந்து அங்கீகரித்தவர் பாரதி ராஜா பாடல் எழுதும் போது வார்த்தையில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது இளையராஜாவுக்கும் கங்கை அமரனுக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்படுமாம் இதனால் சில சமயம் அண்ணனுடன் பேசாமலே இருந்து விடுவார் ஆனால் தனது பக்கம் தவறென்றால் உடனே மன்னிப்பு கேட்டு விடுவார் இங்கேயும் ஒரு கங்கை படத்தில் தெற்கு தெரு மச்சானே நீதானே அந்த குயில் படத்தில் பூஜைக்கேத்த பூவிது விக்ரம் படத்தில் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி என பல படங்களில் பாடல்கள் பாடியிருக்கும் கங்கையமரன் பாரதி ராஜா இயக்கத்தில் பாக்யராஜ் நடித்த புதிய வாய்ப்புகள் படத்தில் முதலில் நாயகனாக நடிக்க இருந்தவர் இவர்தானாம் ஏனோ அந்த வாய்ப்பு அவரை விட்டு போய் கடைசியில் பாக்யராஜுக்கு டப்பிங் பேசும் பணியை செய்து அந்த படத்திற்குள் இருந்திருக்கிறார் ஆனாலும் கரகாட்டக்காரன் இதயம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஜோடி உள்ளம் கொள்ளை போகுதே ஆர்யா சூர்யா போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் எழுபத்தி ஐந்து படங்களுக்கு மேல் பாடல்கள் எழுதியிருக்கும் கங்கை அமரன் பதினெட்டு படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் சினிமாவில் ஒரே நேரத்தில் படம் கொண்டு பாடல் எழுதிக்கொண்டு இசையமைத்து கொண்டு கச்சேரி செய்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டு என எல்லா துறைகளிலும் இயங்கிக் கொண்டிருந்த ஒரே நபர் கங்கை அமரன் தான் என்பவரை காதலித்து மணந்த கங்கை அமரனுக்கு வெங்கட் பிரபு பிரேம்ஜி என இரு மகன்கள் உள்ளனர் மூத்த மகன் வெங்கட் பிரபுவை அமெரிக்காவுக்கு அனுப்பி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க வைத்தார் ஆனால் அவர் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்து இயக்குனராக சென்னை டுவெண்டி எயிட் சரோஜா மங்காத்தா உட்பட சில படங்களை இயக்கியுள்ளார் சின்ன மகன் பிரேம்ஜியை லண்டனுக்கு அனுப்பி இசை படிக்க வைத்தார் அவரோ இப்போது படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்து வருகிறார் கங்கை அமரனின் பாட்டு பிடிக்கும் பாட்டுக்கு மெட்டு போட்டால் பிடிக்கும் பாடலை பாடினாலும் பிடிக்கும் பாடல்கள் கொண்ட படத்தை இயக்கினாலும் பிடிக்கும் மொத்தத்தில் கலகலப்பான பேச்சுக்கும் சிறப்புக்குமான கங்கை அமரனை எல்லோருக்கும் பிடிக்கும் என்ன நேர்களே இன்னைக்கு நம்ம டுவெண்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் கங்கை அமரனை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு பிரபலத்தை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வேதா சந்திரன் நன்றி வணக்கம்